ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. மீன் குழம்புக்கு அரைக்க வேண்டிய பொருள் வெங்காயம், சின்ன வெங்காயம் போடுங்க, அதான் ருசியாக இருக்கும். தக்காளி, வெள்ளைப்பூடு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டாக அப்படி கீறி போட்டுருங்க. அரைக்கரண்டி மஞ்சத்தூள், மல்லித்தூள் ரெண்டு கரண்டி, மிளகாத்தூள் ரெண்டு கரண்டி, அரைச்சி வச்சிருக்காரு அதில் ஊற்றணும். புளி தேவையான அளவு ஊற போட்டுக்கோங்க. புளி கரைசல் தண்ணி ஊற்றணும். உப்பு போட்டு நல்ல நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா இப்படி கொதிச்சு வத்தணும்னா தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றுங்க. வெறும் தேங்காய் ஒன்றும் போட வேண்டாம். மீன் நல்லா போட்டு மீன் குழம்பு தாளிப்போம். கடுகு போட்டிருக்கோம், வெந்தயம் கொஞ்சம் போடணும், வெங்காயம், கருகு, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தாளிச்ச பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க எடுக்கலாம்.